பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை. கார்த்திக் சுப்ராஜ் சார் இயக்கிய நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் நடிச்ச பேட்டை படத்தோட ரிவியூக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். படம் பார்த்த ரசிகர்கள் என்னமா சொல்றாங்க, என்ன மாதிரி சொல்றாங்க பாத்துக்கிட்டே இருக்கா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, ரசிகர்கள் வந்துகிட்டே இருக்காங்க. சிறப்பான செய்க, படம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, படம் சூப்பரா இருக்கு. ஏதோ பார்க்கலாம், படத்தை நல்லா இருக்கு, மோசு நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கு, பாட்ஷா சூப்பரா இருக்கு, படம் அடுத்த பாட்ஷா படம் சூப்பரா இருக்கு. ஓகே, லோப்பல ஆகும், சூப்பர் படம். இது தலைவர் தலைவன் படம் இதை மாதிரி இனிமே வரவும் மாறுது, வந்ததும் கிடையாது. படம் வேற லெவல் ப்ரோ, வேற லெவல் உண்மையாவே. அதாவது ரஜினி படத்துல இது வரைக்கும் அவருடைய சிக்னேச்சர் டைலாக்ஸ் எல்லாம் இருக்குல்ல எல்லா படத்துலயும், அந்த சிக்னேச்சர் டைலாக்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து மொத்தமா இறங்கியிருக்காரு. படம் வேற லெவல், படம் வேற லெவல், படம் சூப்பர், படம் சூப்பர், சூப்பர் சூப்பர் படம். நல்லவனா இருக்கலாம், ஆனா ரொம்ப நல்லவனா இருக்க கூடாது. சூப்பர் படம், படம் படம் சூப்பரா இருக்கு, படம் சூப்பர் சூப்பர் வெரி சூப்பர் பாபா. செம்மையா இருக்காங்க சிறப்பான தரமான படம்ங்க. 80s 90s சூப்பர் ஸ்டாரை பார்த்த மாதிரி அதே ஸ்டைல். தலைவர் நாங்கள் எதிர்பார்க்குறத கொடுத்துருக்காப்புல, 100 இல்லை 200 300% கொடுத்துருக்காப்புல. தலைவர் படம் செம, தலைவர் படம் நீண்ட நாளைக்கு அப்புறம் தலைவர் படம் வந்துருக்கும். படம் வேற லெவல், முத பார்த்த பாட்ஷா இப்ப தலைவர்கிட்ட யாரு நிக்க முடியாது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 90s பார்த்த சூப்பர் ஸ்டாரை இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஆமாம், 90s பார்த்த சூப்பர் ஸ்டார் நீங்கள் பார்த்துருக்கோம், ரொம்ப மனது நிம்மதியாக இருக்கும். இப்போ நம்ம தலைவர் வந்து நடித்த வந்து இப்போ முன்னாடி நீங்கள் பார்த்த படத்திருக்கோம், இப்போ பார்க்குற படத்திருக்கோம் என்ன டிஃப்ரெண்ட்டாக? நீண்ட இடைவெளிக்கு பிறகு நாங்கள் பழைய தலைவராக பார்த்துருக்கோம். அரசியல் ஆரம்பிக்கிற இந்த காலகட்டத்தில் எங்களுக்கு இப்படி ஒரு படம் பார்த்தது ரொம்ப மனுச்சுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த படம் ஒரு 200-300 நாளை தாண்டி ஓடும்னு எங்களுடைய ஆசை, அது நிறைவேறும். சூப்பர் படம், சூப்பர் இந்த கலமுறை ஏற்ற மாதிரி படம் சூப்பர். சுப்ராஜ் டைரக்டர் சூப்பரா எடுத்திருக்காருங்க படம். கிளைமேக்ஸ் தான் வேற லெவல், கிளைமேக்ஸ் தான் வேற லெவல். படம் மிரட்டி டாப்ல தலைவர் சூப்பர் சார், சூப்பர் சார். நீண்ட காலத்துக்கு பின்னால தலைவரோட மாசான படம் இது. சூப்பர் ஸ்டார்னால சூப்பர் ஸ்டார் தான். எந்த தலையாளா இருந்தாலும் சரி, தளபதியா இருந்தாலும் சரி, எங்க தளபதிக்கு பின்னால தான் எல்லாருமே. தலைவரா எந்த நடிகராலையும் அடிக்கவே முடியாது. தலைவர் வேர்ல்டு கிங் அவரு. சிறப்பாக தரமான சமூகங்களை உள்ள போய் பாருங்க. சூப்பர் ஸ்டார் மரண மாசு, இவரை மாதிரி தலைவர் இன்னும் பார்க்கவும் முடியாது, பிறக்கவும் முடியாது. நம்பர் ஒன் சூப்பர் ஸ்டார், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். தரமான சமூகங்கள் பண்ணனால எங்களுக்கு தொண்டை கட்டி போனதே மிச்சம். உள்ள இருக்கு தரமான சமூகம். இந்த வயசுலயும் இப்படி ஒரு மாசம், வாழ்க தலைவர். படம் சூப்பர், சூப்பர் சான்ஸே கிடையாது. அதாவது எங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு லேட் ஆயிடுச்சுன்னு. மரண மாசு.
ராஜா ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் எனக்கு ஒரு பயம் இல்லை. எப்பவுமே நான் தான் ராஜா. எப்பவுமே எந்த கூட எதுக்குமே நான் தான் ராஜா. பாட்டிலே சொல்லி முடிச்சார் எல்லாத்தையும். மரண மாசு படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஊர்காவலன் எஜமான் படத்தில் பார்த்த ஒரு ஃபீலிங் இருக்கு. ஒரு தாய் ஒரு குழந்தைய எப்படி சோடிக்குமோ அது மாதிரி ஒரு ரசிகன் ஒரு தலைவர் எப்படி சோதிப்பாரோ அது மாதிரி எங்கள் தலைவரை வந்து கார்த்திக் சூப்பராஜ் சார் ரொம்ப சூப்பராக சோதிச்சிருக்காரு. படம் முழுக்க அரசியல் வசனங்கள் நிறைய இருக்குது. அதை கூர்ந்து கவனித்தா ரொம்ப இருக்கும். ஏற்கனவே நம்ம 20 வருஷம் லேட் ஆயிடுச்சு. இப்போ உடனே இறங்கி பண்ணணும் அப்படிங்கிற வார்த்தை போர் வரும்போது நம்ம பண்ணணுங்கிற மென்ஷன் பண்ணுற மாதிரி ஏறத்தாழ ஒரு 6 இடங்களில் 7 இடங்களில் தலைவர் வந்து அரசியல் வசனம் பேசியிருக்காரு. அதை நம்ம கூர்ந்து கவனித்தா புரியும். கண்டிப்பாக பேட்டை பர நிச்சயம் வெற்றி படமாகும். வணக்கம் சார். மாவட்ட செயலாளர் ராமா. ஒரு நடிகராக 40 ஆண்டுகளுக்கு மேல் கோல வச்சு இன்று ஒரு மிகப்பெரிய தமிழகத்தினுடைய தலைவராக தன்னை முன்னிறுத்திய பின்பு மக்களின் அமோக ஆதரவை பெற்று ஒரு படம் வெற்றி அடைகிறது என்றால் இந்த தலைவனை இந்த தமிழகம் ஏற்றுக்கொண்டது என்பதனை உறுதியாக சொல்கிறோம். இதனுடைய பாதிப்பு வருகிற தமிழக அரசியலிலே தெல்ல தெளிவாக வரும். எமது தலைவன் நாளைய முதல்வராக இந்த பேட்டை வந்து மிகப்பெரிய பட்டையை கிளப்பி கொண்டிருக்கிறது என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம். மிகப்பெரிய வெற்றி தமிழகம் தழுவியது மட்டுமல்ல உலகம் தழுவியது மட்டுமல்ல உலகத்திலேயே எமது தலைவருக்கு ஒரே போட்டி என் தலைவர் மட்டும்தான். 2.0 வசூலையும் தாண்டி இந்த படம் பேட்டை சாதனை படைக்கும். அதையும் தாண்டி எங்கள் தலைவன் அரியணையில் அமர காரணமாய் இருக்க போவது அடுத்த பரத் நாற்காலி என்பதனையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். எதிர்வர அரசியலில் நாற்காலியும் மாற்றத்தை உருவாக்கும். அங்கு அமரும் போது எமது தலைவன் முதல்வர் அரியணையில் அமர்வார் என்பதனையும் இந்த தமிழக மக்களோடு துணையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். சூப்பர் ஸ்டார் படம் நல்லா இருக்கு. எல்லாரும் வந்து பாருங்க. நல்லா மாசா இருக்கு. இந்த வயசுல இவர் இப்படி நடிச்சிருக்காரு. என் தலைவனை 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே இருக்கு. எப்பயுமே அவர் ஒன்னு சூப்பர் ஸ்டார் வச்சுங்க. யாராலும் அசைக்க முடியாது. ப்ரோ இந்த ரொமான்டிக் சீன்லாம் பார்த்தீங்களா? டான்ஸ்லாம் வேற லெவல். டான்ஸ் டான்ஸ் ராமாயண கடைசி பின்னி தலைவர் பின்னி படம் எடுத்துட்டு ரொமான்ஸுக்கு ராவ் காமெடி லவ் எல்லாமே தலைவர் பட்டையை கிளப்பிட்டாப்ல. படம் வேற லெவல். ஆக்சுவலாக எப்படி ப்ரோ இருந்துச்சு? முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ பார்த்தது எதோ தலைவன் 20 வருஷத்துக்கு முன்னாடி அதே சுறுசுறுப்பாடு அதே எங்களோட இதே இருக்காரு. 69 வயசுல யாரும் நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு இருக்காரு. சார் சூப்பர் மரணமாசா இருக்கு. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. படத்தோட ஹைலைட்டா கிளைமேக்ஸ் தான். கிளைமேக்ஸ் தரமான அருமையான பயங்கரமான படம். திருப்பும் புனை தலைவருக்கு முதல்வராக ஈஸியான வாய்ப்பு வந்து விட்டது. 20 வருடம் சென்று உடனே வரேன்னு சொல்லியிருக்காரு தலைவர். கண்டிப்பாக முதல்வராக ஈஸியாக வந்து போயிடுவார். அடுத்த யாரோடையும் இதுவும் நினைக்க விட முடியாது. எதிரியை வெல்றதுக்கு ஈஸியான வாய்ப்பு. படம் நாங்கள் நினைச்ச விட மாசாக இருக்குது. இவ்வளவு மாசாக இருக்குது. நாங்கள் நினச்ச கூட பார்க்கல. படம் பக்காவாக இருக்கும். சூப்பர் நல்லாயிருக்கு. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. திஸ் இஸ் விஜயாமி. நம்ம டிஜி டி சினிமாவில் இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டை படத்தோட ரிவ்யூக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். கார்த்திக் சுப்ராஜ் சார் வந்து சூப்பராக வந்து தலைவரை காட்டியிருக்காரு. முன்னாடி சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்த ரஜினிகாந்தை வந்து நம்ம திரும்பவும் பார்த்துருக்கோன்னு அவங்க ரசிகர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. கிளைமேக்ஸ் வந்து விறுவிறுப்பாக போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ்லாம் வந்து ஸ்லோவாக போகும் மற்ற படத்துலன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த படத்தில் கிளைமேக்ஸ்லாம் விறுவிறுப்பாக இருக்குது. கிளைமேக்ஸை யாருமே மிக்ஸ் பண்ணிக்கிறக்கூடாது. கண்டிப்பாக பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடி பார்த்த ரஜினிகாந்த் வந்து அவங்க ரசிகர்களுக்கு வந்து திரும்ப கொடுத்த கார்த்திக் சுப்ரியா சாருக்கு வந்து மிக தாழ்வோட நன்றிகளை வந்து ரசிகர்கள் வந்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அனிருத்தோட சாங்ஸ் வந்து பட்டையை கிளப்பியிருக்கு. அனிருத் வந்து சாங்கில் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாமல் சிம்ரன் மேடமோட நம்ம ரஜினிகாந்த் சார் வந்து ரொமான்ஸ் பண்ணுறது பழைய ரஜினிகாந்த் அப்போ உள்ள ரஜினிகாந்தை பார்த்த மாதிரியே இருக்குன்ட்டு இப்போ அவங்களோட ரசிகர்கள் வந்து பலமுறை வார்த்தைகளை இல்லை மனசார சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஆக்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆக்ஷன் சுச்சுவேஷனும் அவர் கன்னு சுத்துற ஸ்டைலையும் பார்த்து ரசிகர்கள் மெய்மறந்து போயிருக்காங்க.
எவன்டா மேல எவன்டா கீழே எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடும் ஊரு. நியாயம் இருந்து எதுக்கு வரிய அவன மதிப்பே அது ஏன் பழக்கம். காலை இழுத்து உயர நினைச்சா கேட்ட பயசா ரெடியா இடிக்கும். எத்தா நந்து வரா கேட்ட எல்லாம் கட்டு வரா நான் வெடிய ஒண்ணு போடு பிள்ளால சுருட்டி வரா காலரத்தான் பெருட்டி வரா முடிய சிலுப்பி விட்டா ஏறு உள்ளார. மரணம் மாசு மரணம் டப்பு தரணும் அதுக்கு அவன் தான் பிறந்து வரணும். மாசு மரணம் டப்பு தரணும் ஸ்டெப்பு முறையா விடணும். தட்டாட்டம் தாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்தானா பொல்லாத வேங்க திமிராம வாங்க பல்பாயிடுவீங்க முறை போட்ட நிப்பானா முட்டாம போங்க. மேல எவன்டா கீழே எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடும் ஊரு. நியாயம் இருந்து எதுக்கு வரிய அவன மதிப்பே அது ஏன் பழக்கம். காலை இழுத்து உயர நினைச்சா கேட்ட பயசா ரெடியா இடிக்கும். எத்தா நந்து வரா கேட்ட எல்லாம் கட்டு வரா நான் வெடிய ஒண்ணு போடு இல்லால சுருட்டி வரா காலரத்தம் பெருட்டி வரா முடிய சிலுப்பி விட்டா ஏறு உள்ளார. மரணம் மாசு மரணம் டப்பு தரணும் அதுக்கு அவன் தான் பிறந்து வரணும். மாசு மரணம் டப்பு தரணும் ஸ்டெப்பு முறையா விடணும். தட்டாட்டம் தாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்தானா பொல்லாத வேங்க திமிராம வாங்க பல்பாயிடுவீங்க முறை போட்ட நிப்பானா முட்டாம போங்க. வணக்கம், திஸ் இஸ் விஜய் ஹாமி விஷன் சேனல்ல இருந்து. இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா பேட்டை திருப்பரத்தோட விமர்சனத்துல இருக்கோம். பேட்டை திருப்பரத்தோட ரஜினி சார பத்தி சில வார்த்தைகள் பேசுறதுக்காக ஒரு மேடம் வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட எப்படி இருக்குன்னு கேட்கலாம். ரஜினி சார பத்தி பேசணும்னு விருப்பத்தோட வந்திருக்கீங்க. ரஜினி சார பத்தி நீங்களே சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருப்பா. அவர் தான் முதலமைச்சரா வரணும். ராம்நாட்டுக்கு ஆன்மீகவாதிப்பா அவரு. அவர் எதுவுமே சம்பாதிக்காத தெய்வத்தை நம்புறவரு. அது மாதிரி லஞ்ச ஒழிப்பு எல்லாத்தையும் அழிச்சிருவாரு. அதனால அவர் தான் முதல்வர் வரணும். இது எங்க வேண்டுகோள். நாங்க ராமநாதத்துல இருந்து சாந்தி பேசுறேன். உண்மையிலே அவர் தான் வந்து ஆகணும். அவருக்காண்டி உயிரை கொடுக்க நாங்க இருக்கோம்ப்பா. வேற என்ன பேசுறீங்க? இவ்வளவு எமோஷனலா பேசுறாங்க. கண்டிப்பா ரஜினி சார் வந்து நம்ம நாட்டோட முதலமைச்சர் வந்தா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்றாங்க. அது உண்மையாவே எல்லாரும் மக்களோட மனசுல இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவர் நல்ல ஒரு முதலமைச்சரா வருவாருங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கும் இருக்கு. உங்க பேரு? சாந்தி. சாந்தி, எந்த இடத்துல? நாங்க அரண்மனையில இருக்கோம், சீல்ராஜ வீதியில இருக்கோம்ப்பா. என் மையம் வந்து மன்ற தலைவர். ஆனா சின்னப்புல இருந்தே ரஜினினா எங்களுக்கு உயிர். ரெண்டாவது அவர் எதுவுமே சம்பாதிக்க பிடிக்கல. ஏன்னா ஆன்மீகவாதி, லஞ்ச ஒழிப்ப ஒழிப்பாருன்னு நம்புறோம். ஆனா உண்மையில அவர் வரணும்ப்பா. எங்களுக்கு ஒரு ஆசை, அது ஒண்ணுதே, முதலமைச்சர் ஆகணும். எங்களை ஏழைகளுக்கு அவர் பாத்துக்கிடுவாருப்பா. எந்த இதுவும் நான் அவர் கண்டிப்பா வரணும்ப்பா. தேங்க்யூ ஸோ மச். ஏழைகளோட கண்ணீரை திறப்பா இருந்த மக்கள் அனைவரும் நம்புறாங்க. அதே நம்பிக்கையோட ரஜினி சாரும் நல்லதை செய்வார் நினைச்சிட்டு இருக்கோம். கண்டிப்பா அது நடக்கிறத இத்துடன் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் விஜயஹாமி விசான் சேனல் வியூஸ்.